அனைவருக்கும் வணக்கம். என் குருநாத சிவா வைக்கிற நான் சொல்லுவேன். இந்த பதிவு வெளியிடும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து வெற்றிக்கு 7 விதிமுறைகள் அப்படின்னு போட்டிருந்தோம். யாராவது பார்க்கலன்னா அதை பாருங்கள், கண்டிப்பாக அதில் வந்து பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மனதை பற்றி பார்க்க போகிறோம். மனசு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப அபரிவிதமான சக்தி வாய்ந்தது. இந்த மனித உடலை இயக்கிறதுக்கு சக்தி மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மின்காந்த அலைகள் எங்கேருந்து வரும்னா, மனசுலேருந்து தான் வரும். இந்த உடலுக்கு எப்படி உண்ணுகின்ற உணவு, எந்த உணவை நீங்கள் சாப்பிட்றீங்களோ இந்த உடல் அதற்கு தகுந்த போல மாறும். இந்த உடல் சக்தி எங்கேருந்து கிடைக்குன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் தான் உடலுக்கு சக்தி கிடைக்கும். இந்த மனித உடலை ஆட்டி வைக்கிற மிகப்பெரிய சக்தி மனசுலேருந்து தான். அந்த மனதில், அதாவது நம்ம சாப்பிடுக்கின்ற சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்து பிரித்து பார்க்கறது மனசு தான். அப்படியாப்பட்ட இந்த மனித உடலுக்கு சக்தியை அந்த மனதில் தான் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த மனசை நம்ம வந்து மூணு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து உள்மனம், ஆழ்மனம், வெளிமனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம வந்து வெளிமனம், அதாவது நம்ம உள் மனதில் நம்ம எதுவுமே கேட்டு செய்ய மாட்டோம், வெளி மனதில் தான் நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம பேசுறது, ஆடுறது, பாடுறது, சிரிக்கிறது, அத்தனையும் நம்ம வந்து சாதாரண இருக்கிற, அதாவது என்ன செய்வாங்க, கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்டில் தான் நம்ம சிந்திப்போம். சாப்பிட்ற உணவு கூட அதில் தான் சிந்திப்போம். எப்போதுமே வந்துட்டு நம்ம உள் மனதிற்கு நம்ம வந்து வேலையே கொடுக்க மாட்டோம். அப்படி இந்த உள்மனம் வேலை செய்யுதுன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மூன்றாவது கண் விழிப்படைஞ்சிருக்கும். ரெண்டாவது குண்டலி யோகம் பண்ணியிருப்பாங்க. குண்டலி யோகம் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு வந்து மூன்றாவது கண் விழிப்படைஞ்சிருக்கும். அப்போ இந்த மூன்றாவது கண் விழிப்பு அடைஞ்சாலே அவங்க வந்து ஆழ்மனது சிந்தனையை அவங்களுக்கு சிந்திப்பாங்க. ஆழ்மனம் சிந்தனை அவங்களுக்கு வந்துட்டாலே என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களை தன் வசம் படுத்துறது, அதாவது வசீகரிக்கிறது, ஒரு அதாவது ஒரு பேசுறது, பார்க்கறது, நடக்கிறது, அந்த மாதிரி. இப்போ நிறைய நடிகர்கள்லாம் இருப்பாங்க. அந்த நடிகர்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு இனப்பிரியாத கவர்ச்சி வரும். அதே போல் மக்களும் சரி, நம்மள்ட்ட பழகிற மனிதர்கள், ஒரு சில மனிதர்களுடைய கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அவர்கள் மேலே நம்ம பிரியாத வண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு ஆழ்மனம் வேலை செய்யும். ஆழ்மனம் வேலை செஞ்சுருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கான அந்த சக்தியெலாம் கிடைக்கும். அதே போல் இந்த ஆழ்மனத்தை இயக்கி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், வேறொரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதர்களிடம் தொடர்பு கொள்ளலாம். அதாவது நம்ம ரிசீவர், எப்படி நம்ம ஃபோன் மூலமாக தகவல் கொடுக்குறோம், நம்ம ஒரு ஃபோன் பட்டனை தட்டி அந்த நபருக்கு நம்ம ரிசீவரை காண்டாக்ட் பண்ணி ரெண்டு பேரும் பேசுகிறோமோ, அதே போல் இந்த ஃபோனே இல்லாமல் ஆழ்மனதில் நீங்கள் சிந்தித்தாலே அந்த நபர் உங்களிடம் ஒரு தொடர்பு கொள்வார், உங்களை பற்றியான நினைப்பு அவருக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஆழ்மனது சிந்தனையால் தான் செயல்படும். இந்த சிந்தனைகள்லாம் வந்து எப்படி ஏற்படும்னா, நெற்றிக்கண் திறப்பால் தான் ஏற்படும். சரி, இது மூலிமா தான் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அப்படின்லாம் ஒன்று செய்வாங்க. ஒருவரை பார்த்தவொடனே ஒரு பேசில நம்ம மயங்கிறது, அந்த மயக்கம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இதன் மூலிமா தான் ஏற்படும். சரி, இந்த தகவல், அதாவது இந்த மூன்றாவது கண் திறப்புக்கும் சரி, இந்த குண்டலி யோகம் வாசி யோகத்திற்கும் பற்றி அடிப்படையாக செயல்படுறவர் இந்த மனது தான். அந்த மனதில் தான் எத்தனை பிரிவாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மெஸ்மரிசம்னா என்ன, ஹிப்னாட்டிசம்னா என்ன, நெற்றிக்கண் திறப்புனா என்ன, குண்டலி யோகம்னா என்ன, வாசி யோகம்னா என்ன, இதெல்லாம் அன்றாட மனிதர் கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது நம்ம சொல்லுவாங்க, அந்த ஒரு சித்தர்கள், ஒரு பெரிய பெரிய ஆளுங்க, அவர்கிட்ட போனால் தான் நம்மளுக்கு நடக்குது அப்படி கிடையாது. எல்லாராலையும், நான் சொல்கிறது அத்தனை மனிதர்களும், சாதாரண ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பெரிய மக்கள் வரைக்கும் அனைவராலும் செயல்பட முடியும். தன் உடலில் இருக்கிற நோயை குணமாக்க முடியும். தனக்கு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய சக்தியை நம்ம பெற்றுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எப்படிலாம் வாழலாம், எதற்காக நம்ம செயல்படுறோம் அப்படின்ற ஒரு தகவல்களாகவும் இந்த மனசக்தியால் பண்ண முடியும். சரி, இந்த மனசக்தியால் கண்டிப்பாக பண்ண முடியும். இதை பற்றியான விளக்கங்களை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து மற்ற வீடியோவை ஒவ்வொன்றா உங்களுக்கு போடுறேன். நீங்களே பயிற்சி எடுத்து கம்பல்சரி உங்களால் பண்ண முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கான தகவலை அந்த வீடியோவில் போடுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.